TNPSC தேர்வு முடிவுகள் வெளியானதில் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்வு முடிவுகள் 7 மாதங்கள் கழித்து ஒரு வாரத்திற்கு முன்பாக வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல ரேங்குகள் மாற்றப்பட்டிருப்பதாகவும், ஒரே கோச்சிங் சென்டரை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில TNPSC ஏற்கனவே அது குறித்த விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது. இதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. இது தேவையற்ற ஒரு விளம்பரமாக, தேவையற்ற ஒரு சர்ச்சையாக இருந்திருக்கிறது. அதற்கான அளவீடுகள் அனைத்துமே சரியாக இருக்கிறது. எந்த விதத்திலும் புலர்படிகளோ முறைகேடுகளோ நடைபெறவில்லை என விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில TNPSC-யின் பொறுப்பு தலைவர் முனியநாதன் தலைமையில இன்று காலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சென்னை பாரிமுனையில ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. TNPSC தேர்வு முடிவுகள் வெளியானதில் ஏற்பட்ட குளறுபடிகள் மற்றும் சர்ச்சைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் கூடுதலாக சட்டசபையில நிதியமைச்சர் அறிவித்த புதிய தேர்வு நடைமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக இருக்கிறது. மேலும் சென்னை பாரிமுனையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த TNPSC தலைவர்கள் தலைமையிலான கூட்டத்துல உறுப்பினர்கள், உறுப்பினர் செயலர்கள், அதே போல அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.